இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 வசனம் வாசிக்கலாமா? யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம் இல்லைங்களா? நிறைய ஓமைகளை, நிறைய அவர் செய்த அற்புதங்களை தியானித்திருக்கிறோம், வாக்குத்தத்தங்களை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அது என்னன்னா, நீங்க என்னில் நிலைத்திருக்கணும். நீங்கள் அப்படி நிலைத்திருந்தா நீங்க என்னெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான விஷயம் இல்லை? இது பரிசேயருக்கோ சதுசேயருக்கோ இல்லை மற்ற இஸ்ரவேலர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து பேசாமல் தன்னுடைய சீஷர்களுக்கு மட்டும் பேசுகிறார். நிறைய உண்மைகள் மற்றவங்க எதாப்புல பேசியிருப்பார் இல்லைங்களா? பரிசேயர் இல்லை, சதுசேயர் இல்லை, இஸ்ரவேலர்கள் இதில் என்ன சொல்லியிருப்பார், பேசியிருப்பார். தன் சரீரத்தை குறித்து கூட இஸ்ரவேலர்களுக்கு முன்னாடி பேசினார். என்ன சொன்னாரு? இது அப்பம், என் சரீரம் தான் அப்பம், இதை புசித்தா நீங்க என்ன செய்வீங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு பேசினார். ஆனா என்ன செய்யல, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. இவன் சரீரத்தை பிட்டு நமக்கு புசிக்க கொடுப்பானோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆனா இந்த ஒரு திராட்சை செடியின் ஓமைய மற்றவர்களுக்கு சொல்லாமல் சீஷர்களுக்கு மட்டும் சொல்வதற்கான காரணம் என்னமே? கத்துடைய பிள்ளைகளே, முதலாவது நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கத்துடைய சீஷர்களா இருப்போமானால், கத்துடைய வார்த்தையை அறிவிக்கிறவங்களா, அவங்களுக்கு ஊழிய செய்யறவங்களா நீங்களும் நானும் இருப்போமானால், அதற்கு நம்மிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நிலைத்திருங்கள். நீங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசு கிறிஸ்துவே இப்பதான் உங்களுக்கு தெரியும். முதல் முதலாக அவரை குறித்து இப்பொழுதுதான் நீங்க கேள்விப்படுறீங்க. அப்படின்னாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதலாவது நிலைத்திருங்கள். ஆமே. இன்னைக்கு சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காரியத்துல ஸ்டாண்டர்டா இருக்கிறது தான் நிலைச்சிருக்க முடியல. ஆதி நாட்களில் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தொடங்கி எப்போ நம்ம அரிசி வாங்கணும் அப்படின்னா, அதில் வந்து என்ன செய்வாங்க, கற்கள் இருக்குது, அது கலப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி நாட்களில் நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அவங்க சொல்லுவாங்க, அரிசியில் கலப்படம் இருக்குது, அதில் கல் கலந்துட்டாங்க, அப்புறம் அந்த கருப்பு அரிசியை கலந்து விட்டுட்டாங்க, இப்படிலாம் பேச்சு வழக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. கலப்படம் என்பது கண்ணுக்கு தெரியுது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, கலப்படம் தான் நம்ம எல்லாமே, நம்ம சாப்பிட்றது, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் என்ன இருக்கு, கலப்படமாக தான் இருக்கு. ஒரிஜினல் இன்றைக்கு தேட வேண்டி இருக்கிறது. கர்த்தர் அப்படித்தான் இன்றைக்கு ஒரிஜினல் பிள்ளைங்க யாருன்னு தேடிட்டு இருக்கார். அவங்க அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க வார்த்தையில நிலைத்திருப்பாங்க, சபையில நிலைத்திருப்பாங்க, கர்த்தருடைய அவருடைய பிரசன்னத்துல நிலைத்திருப்பாங்க, வேதம் வாசிப்பதுல நிலைத்திருப்பாங்க. தேவைக்கு தேவனை தேடாதபடி எல்லா நேரங்களிலும் கர்த்தரோடு கூட இசைந்திருப்பாங்க, இணைந்திருப்பாங்க. தேவைக்கு தேடுறவங்க இருக்கத்தானே செய்யறாங்கல்ல, எனக்கு தேவை இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணா நடக்கும், அந்த சர்ச்சுக்கு போ, இந்த சர்ச்சுக்கு போ, இதெல்லாம் நடக்கும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்ப அந்த தேவைக்காக போகிறவர்கள் உண்டு, சில தேவைக்கு கடந்து போய் அப்படியே தங்கி விடுகிறவர்கள், நிலைத்திருக்கிறவர்களும் உண்டு. நான்லாம் ஒரு தேவைக்காக தான் வந்தேன். என்னுடைய கடன் பிரச்சனை ரொம்ப பெருசு, தீர்க்க முடியாததா இருந்தது. என் குடும்ப பிரச்சனை பெருசா இருந்தது இல்லைங்களா? அதனாலதான் நாங்க விக்கிரகத்திலிருந்து தேவனை தேடி வந்தோம். என் பிரச்சனை சால்வ் ஆகும், எனக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும்னா நான் முதலாவது ஆலயத்துக்குள்ள வந்தேன். ஆனா அதுக்கு பிற்பாடு அவருடைய வார்த்தைகளும் அவருடைய இரக்கங்களும் என்னை மூடிக்கொண்டது. அவருடைய கிருபை என்னை அழகாய் நடத்தினது, என்னால் உணர முடிந்தது. உடனே நான் என்னை மாற்றிக்கொள்ள நான் முற்பட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் மாற்றிக்கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். என்னால் மாற முடியல, ஆனால் ஆண்டவர் நேர்த்தி அழகாய் என்னை மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அழகாக அவர் அவருடைய பிள்ளையாக, அவருடைய மனமாட்டியாக அவர் மாற்றிவிட்டார். இதுதான் ரகசியம் இல்லைங்களா? இதுதான் நிலைத்திருத்தல். சிலர் வருவாங்க நோய்க்காக வருவாங்க, சுகமடைஞ்ச பிறகு சர்ச்சை திரும்பி பார்க்க மாட்டாங்க. சிலர் வருவாங்க அவங்க பிரச்சனைக்காக வருவாங்க, பிரச்சனை தீர்ந்த உடனே சர்ச்சை என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் நிலைத்திராதவர்கள். ஆனா இங்க வேத வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும், எப்படி என்னிலும், ஆண்டவருக்குள்ளாகவே நிலைச்சிருக்கணுமா? அது எப்படி சாத்தியமான விஷயமா யோசிச்சு பாருங்க. இந்த மேல கீழே வசனங்கள்லாம் நீங்க வாசிங்கன்னா தெரியும். திராட்சை செடி கொடியை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். அவரே மெய்யான திராட்சை செடி, நாமெல்லாம் அவருடைய கொடிகள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா
நீங்கள் திராட்சை செடியை பார்த்துருப்பீங்களா இல்லை தெரியலன்னா நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூட திராட்சை தோட்டம் எப்படி இருக்கும், திராட்சை செடி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து முதல்ல திராட்சை செடி எப்படி வளரும், ஒரு செடி மாதிரி அழகாக தண்டு ஓடு கூட அழகாக வளர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகுதான் அது என்ன செய்யும், கிளைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். கிளை கிளையாக அது படரும். கிளை கிளையானா கொடி கொடி, கிளைனா கிளை கிளையால் கொடி கொடியாக படரும், நிறைய படரும். ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது, அதுக்கு பந்தல் போடுவாங்க. த்ரெட்டால் என்ன பண்ணுவாங்க, த்ரெட்டு அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கழிகளை வைத்து பந்தல் போடுவாங்க. அதில் இந்த கொடிகளை ஏற்றி விடுவாங்க. அது எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் போய் படர்ந்து அப்படியே அடர்த்திய மாதிரி அதுக்கப்புறம் தான் கனிகளை கொடுக்கும். இது திராட்சை செடி கொடியினுடைய வேலை. இந்த அடி இருக்கிற இல்லைங்களா, அடி அந்த செடியிலிருந்து தான் இவ்வளவு கொடிகளும், திராட்சை செடியிலிருந்து இவ்வளவு கொடிகளும் வெளியே புறப்பட்டு வந்திருக்கிறது. கத்துரி பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாமெல்லாம் கொடிகள். அதான் சொல்றாரு, அவரிலே நிலைத்திருக்கணும். வேர் எங்க இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. அவரிலிருந்து தான் நம்ம என்ன சொல்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறதுனால ஒருவேளை இன்னைக்கு நீங்க எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு சமூகத்தில் நன்மைகள் ஏராளம், அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு அந்த செடி வேண்டாம் அப்படின்னா என்ன செஞ்சிருவோம், நம்ம வெட்டப்பட்டு விடுவோம். அதான் இங்கே சொல்லுகிறது, இயல் நிலைத்திருங்கள். அந்த கொடியா நீங்க இருக்கணும், நீங்க இன்னும் வாழணும், இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க என்னோடு கூட இணைந்திருங்க. ஒரு இன்டர் கனெக்ஷன், ஆண்டவருக்கு உங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில ஒரு உறவு இருக்கணும். இன்னைக்கு மனுஷனோட பேசுறதுல எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும்னு யோசிச்சு பாருங்களேன். மனுஷன் கூட டிவி முன்னாடி, மொபைல் முன்னாடி, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் என்னத்துக்கு உதவ போகுது, ஒன்றதுக்கும் உதவாது. எந்த மனுஷனிடத்துல பேசினாலும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம். அதான் மனுஷங்கிட்ட பேசாமலே நீ தனி தீவுல போய் இருந்தா ஆண்டவர் சொல்ற சொல்லல, எல்லா மனுஷனோடும் நீங்க பேசலாம், ஆனா அதிக நேரத்தை எதுக்கு செலவிடுறீங்க யோசிச்சு பாருங்க. அதிகமான நேரம் கூட எதற்காக நீங்க செலவிடுறீங்கன்றது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷனோடு கூட நீங்க அதிக நேரங்கள செலவிட்டு உங்க நாட்களை நீங்க கடத்துவீர்கள் ஆனால் நிலைச்சில்லைன்னு அர்த்தமே, நிலைத்தில்லைன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல அநேக மனிதர்கள் இங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஏன் அவர்களை சந்திக்க வைக்கிறார், அவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்காகவே சந்திக்க வைக்கிறார். நீங்க போய் அவரை பத்தி சொல்லணும், அவர் தான் கல்வாரியில உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் சொல்லணும். இதைதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படியானால் கத்துரி பிள்ளைகளே அதை சொல்லும்படி, அதை அவர்கள் கேட்டு மனம் திரும்பும்படி, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படி தான் இந்த டிராவல்ல அநேகர் கர்த்தர் உங்களோடு கிட்ட டிராவல் பண்ண வைக்கிறார். உங்களுடைய பயணத்தின் நடுநடுவில் வருகிறதானே உறவுகளோ நட்புகளோ இது எல்லாமே நீங்கள் கிறிஸ்துவண்டை இவர்களை வழி நடத்துவீர்கள் நம்பிக்கையில தான் உங்களை சந்திக்க வைக்கிறார். ஆமே, பழைய ஏற்பாட்டுல ஆபிரகம் பாருங்க ஒரு தேசத்துக்குள்ள கடந்து போவார், கானான் அப்படிங்கிறது, கானானி இருக்கிற தேசத்துக்குள்ள கடந்து போவார். மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய இடைப்படுதல் இருக்காது. அவர் கானானியருக்கு மத்தியிலே வாசம் பண்ண வந்த உடனே தேவனே இறங்கி வந்துருவார். நீங்க ஆதியாமத்துல வாசி பாருங்க, உடனே இறங்கி வந்துருவார். இறங்கி வந்து சொல்வார், ஆபிரகாமே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வந்து உன்னை பார்த்துக்கிட்டேன், இந்த சந்ததியை உனக்கு நான் தருவேன், இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், நீ என்னோடு கூட நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எதுக்காக, கானானியரோடு கூட எங்க பிள்ளை சேர்ந்து கொள்வானோ, எங்க அவன் பரிசுத்தத்தை குலைத்து கொள்வானோ என்ற பதட்டம் ஆண்டவருக்குள்ள உடனே இறங்கி வந்துருவாரு. பாருங்க, இன்றைக்கு அந்த பதட்டம் இன்றைக்கும் கர்த்தருக்கு இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீங்க மற்றவர்களோடு கூட பேசுறீங்களோ, மற்ற ஜாதியாரோடு கூட இணைகிறீர்களோ, அப்பெல்லாம் பரலோகத்துல ஒரு பதட்டம் உண்டாகிறது. எங்க என் பிள்ளை இப்படி தனித்து போய் அந்த இடத்துக்கு தாவி போயிடுவானோன்ற பதட்டம் இருந்துட்டேதான் இருக்கு பரலோகத்துல. அதனாலதான் கர்த்தர் வாக்கு திட்டங்களை கொடுத்துட்டே இருக்கிறாரு, நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன், நீ என்னெல்லாம் கேட்கிறியோ அதெல்லாம் உனக்கு செய்வேன், பயப்படாதே நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு அவர் வாக்கு திட்டங்களை கொடுத்துட்டே இருக்கிறார். இப்ப இந்த திராட்சை கொடி நல்லா படர்ந்து போயிட்டே இருக்குன்னு வச்சீங்களேன், திடீர்னு பார்த்தா சில அந்த கொடிகள் மட்டும், ஒரு சில கொடிகள் மட்டும் இல்லை, ஒரு கொடியோ ரெண்டு கொடியோ மட்டும் பெருசாயிரும். என்னன்னா தண்ணி வாட்டம் அதுக்கு அதிகமாக இருக்கும் போல, அதனால அது தண்டு பெருசாயிரும். என்னது, கொடியோட தண்டு பெருசாகி அந்த அந்த கொடி நிலைத்திருக்க முடியாமல் செய்யும், முறிந்து தொங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம்,
அது முறிந்து விழாம பிடிச்சிட்டு இருக்கும். அந்த திராட்சை, அந்த கிளையை, அதனுடைய அந்த கொடியினுடைய ஒரு சாராம்சத்தை, ஒரு அந்த என்ன பண்ணோம், அதை தண்டை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும் பாருங்க. கத்துடைய பிள்ளைகளையே இதுதான் நிலைத்திருக்க சொல்வது பாருங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யும். நிலைத்திருக்கிறது இதுதான். திடீர்னு அறுந்து விழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டாகும், கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கும். பாவம், சாபங்கள், பெருமை, மேட்டிமை இதுதான் பெரும்பாலும் இல்லைங்களா. கிளை அவர் சுத்தம் பண்ண வராருன்னா, ஒருவேளை நீங்க ஏதோ சின்ன சின்ன காரியங்களை கர்த்தருக்கு விரோதமா செஞ்சிருக்கீங்கன்னா, கர்த்தர் அதை எல்லாம் மன்னித்து திரும்ப உங்களுக்கு என்ன செய்வாரு, திரும்ப ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து திரும்ப உங்களை அவர் சமூகத்தில். ஒருவேளை பெருமையா இருப்பீங்கன்னு வச்சுக்கீங்க, அவர் என்ன செஞ்சிருவாரு, அவ்வளவுதான். நீங்க அவருக்குள்ளாங்க சபைக்குள்ளாக நிலைத்திருக்கணும். ஒருவேளை நீங்க பெருமையா இருந்தீங்கன்னு செஞ்சிருவாரு, அதை அறுத்து போடுவாரு. அவருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்கள் நானும் கடந்து போனோம் கர்த்தர் விரும்புகிறார். அவருக்குள்ள இருக்கிற அனுபவம், அது எத்தனை பெரிய சாக்கியமான அனுபவம் நீங்க நினைக்கிறீங்க. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு தூசு மாதிரி தெரியும், ஒரு குப்பையா தெரியும், அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவருக்குள்ளாக அவருக்குள்ள வாழுகிற அந்த அனுபவம், அவருக்குள்ள சந்தோஷப்படுகிற அந்த அனுபவம், அதுதான் வேணும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யும். நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன கேட்பீங்க நீங்க, என்னெல்லாம் கேட்பீங்க? எனக்கு ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறேன், நான் வியாதியா இருக்கிறேன், எனக்கு வியாதி போகும், அது உங்களுக்கு செய்யப்படும். எனக்கு திருமண காரியம் ரொம்ப நாளாக தடையா இருக்கு, அது உங்களுக்கு இந்த வருடத்துல வாய்க்க பண்ணப்படும். என் வீடு கட்டி பாதியில நிற்குது, கட்டுவதற்கான பணங்கள் இல்லை, அது உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்துல கொடுக்கப்படும். இன்னும் வேலை இல்லாம இருக்கிற படிச்சுட்டு அது உங்களுக்கு செய்யப்படும், ஆமே கொடுக்கப்படும். பாருங்க, நான் என்னுடைய காரியத்துல நான் இன்னும் வீக்காவே இருக்கிறேன், சரீரம் பலவீனமா இருக்கிறது, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அது உங்களுக்கு பலனாய் மாற்றப்படும். ஆமென். இது மட்டும்தானா? இதெல்லாம் நீங்க கேட்கிற காரியம் உலக பிரகாரமான காரியம், இது மட்டும் கிடையாது. பிரத்தியாருக்காக நீங்க செபிக்கலாம் ஒருவேளை இல்லைங்களா, உங்களுடைய உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, மற்றவர்களுக்காக நீங்க செபிக்கலாம் இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே செய்யப்படும். எப்ப நீங்க அவருக்குள்ள நிலைச்சிருந்து கேட்டீங்கன்னா மட்டும்தான் இது எல்லாமே செய்யப்படும். அது மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய ரீதியாக என் சபை ஆத்துமக்கள் இல்லாமல் அப்படியே வெறுமையா இருக்கு. இந்த நாள்ல நீங்க ஆண்டவருக்குள்ள அதிக நேரத்தை செலவிட்டு நிலைத்திருந்து பாருங்க, உங்க சபை ஆத்துமாக்களால் நிரப்பப்படும். என் ஊழியத்துல வருமானமே குறைவு, கொடுக்கறது வர்றது குறைவா இருக்கு, ஆனா செய்யறது அதிகமா இருக்கு. நான் என்ன செய்வேன், என்னிடத்துல இல்லை அப்படின்னு நீங்க தவிக்கிற ஒரு ஊழியக்காரவங்களா இருந்தா, கர்த்தர் உங்க ஊழியத்துல பலனா இருந்து அவர் நிரம்ப செய்வார். உங்க களஞ்சியங்களை அவர் நிரம்ப பண்ணுவார். கவலைப்படாதீங்க, உங்க களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பும், உங்க சபையும் களஞ்சியமும் நிரம்பும் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறது. நீங்க அவரில் நிலைச்சிருந்தா, அவருக்கிட்ட நீங்க எதெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்முடைய சுயத்துல வாழாம, நமக்கு தெரிந்திரு சத்தியங்களை பேசிக்கொள்ளாமல், நமக்கு தெரிந்திருக்கிற செபங்களை செய்யாம ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் எப்படி செபிக்கணும், ஒருத்தர் உங்ககிட்ட செபிக்க வந்தா இவங்களுக்கு நான் எப்படி செபிக்கணும், ஆண்டவரே நான் எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி நான் ஊழியத்தை செய்யணும், எப்படி ஒருத்தருக்கு நான் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முழங்கால் படிட்டு அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த நாட்கள்ல ஆவியானவர் நீங்கள் அவரை நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது அப்படியே உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். இது பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். செபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, தாஸ்வதிக்கப்பட்டு தான் அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட தேவாவியானவர் தாசையோடு கூட அப்பா உண்மையிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதமா, அதிசயமா அவங்க கேட்டுக்கொள்வது எதுவோ என்னவாக இருந்தாலும் அதை நீங்க அப்படியே செய்வீங்கன்னு வாக்கு தத்தமா எங்க கையை பிடிச்சு சொல்றதான் நான் நினைக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். அவியானவரே கண்ணீரோடு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறதா, ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரி கத்தர் கண் நோக்கி பார்ப்பீராக. நெடுநாளாய் காத்திருப்பது இருந்து இலக்கை பண்ணோம், ஆனா வேண்டியது வரும்போது ஜீவ வருட்சம் என்று வேதம் சொல்லுகிறது. நெடுநாளா அவங்களுடைய அரியர் பணத்துக்காக காத்திருக்கிறாங்க ஆண்டவரே, உடைத்து நிலைத்திருக்க காரணங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து அதிலே ஆழமாய் கடந்து வரு. கர்த்தனை உதவி செய்வீராக. பாதுகாத்து
கொண்டு வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இது பார்த்து ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அங்கே கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து கேட்க பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. God bless you all.